ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிலாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீக்கங்காய் வச்சு பீக்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பீக்கங்காய்களை எல்லாத்தையும் தோல் நீக்கி நல்லா சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய்களை இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு வர மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முட்டை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பீக்கங்காய் பொரியல் செய்கிறதுக்காக பாத்திரம் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுறலாம். பீக்கங்காய்க்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வர மிளகாய் வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெங்காயம் செய்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு செய்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வந்து நல்லாவே பொன்னிறமாக வதங்கிருச்சு, இங்கே பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க பீக்கங்காயை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பீக்கங்காய் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய்களில் உள்ள தண்ணியெலாம் வெளியே வந்து இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணிலாம் பீக்கங்காயோடு சேர்ந்து நல்லா வத்தி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பீக்கங்காயில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நான் வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீக்கங்காய் முட்டை பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.